அன்பார்ந்த தமிழர்களே, இன்று ஒரு தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெற்று வருகின்ற இச்சூழலில் தமிழ் தேசிய அரசியலுக்கு பகை அரசியல் எதுவென்று நாம் தெளிவாக வரையறை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தமிழ் தேசிய அரசியலுக்கு, தமிழ் தேசிய விடுதலைக்கு பகை அரசியல் என்கிற பொழுது அது இந்திய தேசியமும் திராவிட இயக்கங்களும் ஆகும். அதிலே இந்திய தேசியம் தூர இருந்து நம்மை பகைக்கிறது என்றால், திராவிட தேசியம் நம் அருகில் இருந்து நம் காலை கவிக்கொண்டிருக்கிறது. கடந்த 60 ஆண்டு காலமாக தமிழ், தமிழர், தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை திராவிடம் என்ற சொல்லால் மடைமாற்றி தெலுங்கர்கள் தமிழரை தவிர்த்த பிற இன மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வழிவகுத்திருக்கிறது என்பது தெளிவாகிறது. இந்த சூழ்ச்சி, இந்த சதி என்பது தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கியதிலிருந்து, 1912 தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு அது நீதி கட்சி என்று பெயர் மாற்றம் பெற்றது. அதற்கு பிறகு 1944 தமிழர் கழகம் என்று சேலத்தில் நடந்த மாநாட்டிலே தமிழர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு, மதிய உணவு இடைவேளையிலே டர்பிட்டோ ஜனார்த்தனமும் சிபி சிற்றரசும் ஈவே ராமசாமியிடம் தமிழர் கழகம் என்று நாம் பெயர் மாற்றினால், இது வலிமை பெற்று வந்தால் தமிழர்கள் எல்லாம் நம்மை நாளைக்கு அடித்து விரட்ட மாட்டார்களா என்று சொன்ன உடனேயே, ஈவே ராமசாமி அவர்கள் நீ சொல்வதும் சரிதான் என்று ஒப்புக்கொண்டு, மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு அண்ணாதுரை அன்று பெரியாரோடு ஏற்பட்ட கருத்து முரணால் அந்த மாநாட்டில் காலை நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. மாலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு சிபி சிற்றரசோ டர்பி ஜனார்த்தனோ பெரியாருடைய ஒரு உத்தரவை ஏற்று அங்கு போய் அவர் சொன்ன உடனே அண்ணாதுரை ஆச்சரியப்பட்டு, பெரியாரே என்னை அழைத்து வர சொன்னாரா என்று கேட்டு, அவரும் அங்கு வந்து ஒரு 4 மணி நேரம் உரையாடி காலையில் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தை மாலையில் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றி அந்த துரோகத்தை அண்ணாதுரை தொடங்கி வைத்தார். அந்த துரோகத்திற்கு மூலமாக இருந்த ஈவே ராமசாமி அந்த தமிழர் கழகம் என்ற பெயரை முன்மொழிந்த நாவலர் சோமசுந்தர பாரதியார், முத்தமிழறிஞர் கிஆப்பே, அண்ணல் தங்கோ போன்றவர்கள் எல்லாம் வெளியேறினார்கள். 1944 தொட்டு இன்று வரையில் இந்த திராவிட அரசியல், திராவிட மாடல் என்று கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின் வரையிலான இவர்கள் தமிழ் மொழிக்கோ, தமிழருக்கோ, தமிழ்நாட்டிற்கோ இவர்கள் செய்த நன்மைகளை விட கேடுகளே அதிகம். இன்றைக்கு தமிழ்மொழி பள்ளிக்கூடத்தில் இல்லை, நீதிமன்றத்தில் இல்லை, நிர்வாகத்தில் இல்லை, வழிபாட்டில் இல்லை. தமிழர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் அது காங்கிரஸ் ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும் பறித்தது ஒன்றிய அரசு. அதை பறிகொடுத்தவர்கள் திமுகவினர் அல்லது அதிமுகவினர். அதிகமாக பறிகொடுத்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் தான். காவிரி நீர் உரிமையை இழந்தோம், கச்சத்தீவை இழந்தோம், கல்வி உரிமையை இழந்தோம். இறுதிக்கும் இறுதியாக ஈழத்தமிழர்கள் விடுதலை பெறக்கூடிய அந்த சூழலில் போர் நிறுத்த நாடகத்தை நடத்தி காங்கிரசுக்கு, காங்கிரசின் துரோகத்திற்கு திமுகவின் கருணாநிதி, துரோகி கருணாநிதி அன்று துணை நின்றார் என்பது வரலாறு. அதுபோலவே சங்க இலக்கியங்களை எல்லாம் தொகுத்து திராவிட இலக்கியங்களாக தொகுக்கப் போகிறோம் என்று தமிழ் வளர்ச்சித்துறையாக இருந்த தங்கம் தென்னரசு சட்டமன்றத்திலே அறிவிக்கிறார். இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிரு, எவ்வளவு அந்த ஆணவம் தலைக்கு ஏறி இருக்கிறது. நம்மை போன்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அவர்களோடு தொடுத்த அந்த கண்டன உரைக்கு அடங்கி ஒடுங்கி, இல்லை இல்லை, நாங்கள் திராவிட இயக்க வரலாற்றை தனியாகவும்,
சங்க இலக்கிய வரலாற்றை தனியாகவும் தான் தொகுக்கப் போகிறோம் என்று உடனடியாக மடைமாற்றிக் கொண்டார்கள். இதுபோலவே தமிழ் மொழிக்கு 99 102 தமிழ் அறிஞர்கள் இறக்கும் வரை உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தை தொடக்கம் முதல் இறுதி வரை கலந்து கொண்டவர்களில் நானும் ஒருவன் என்ற அந்த அந்த சிறப்பில், அந்த பெருமிதத்தில் ஒரு கருத்தை நான் வலிமையாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்குவதாக ஏற்றுக்கொண்ட துரோகி சிலம்பொலி செல்லப்பன், துரோகி கருணாநிதியின் மிரட்டலுக்கு அஞ்சி அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்க மறுத்துவிட்டார். அந்நேரத்தில் தமிழறிஞர் தமிழ் அண்ணல், நான் தலைமை தாங்குகிறேன் என்று ஓடோடி வந்து தலைமை தாங்கி சென்னை திருவள்ளுவர் கோட்டத்துக்கு எதிர்புறத்தில் ஒரு பெரிய மக்கள் திரளுக்கு முன்னால் 102 தமிழறிஞர்கள் சுண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கினார்கள். அநேகமாக அது 1999 April 24 இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த போராட்டம் பார்த்தவுடனே எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது. இந்த போராட்டத்திற்கு துரோகி கருணாநிதி அடிபணிந்தே ஆக வேண்டும் என்று எண்ணினோம். இத்தருணத்தில் போராட்டம் 3 நீடித்து அடுத்த நாள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். நம்மளுடைய குழுவும் பேச்சுவார்த்தைக்கு சென்றது. பேச்சுவார்த்தையில் கருணாநிதி தனக்கு தெரிந்த வஞ்சகம் சூழ்ச்சியை பயன்படுத்தி, நான் ஒரு ஒரு நீதிபதியை இன்றைக்கு ஒரு நியமிக்கிறேன் என்று நீதியரசர் மோகனை நியமித்தார். மோகன் நீதி அரசர் மிக சிறந்த நீதி அரசரில் ஒருவர் என்று நாம் பார்க்க முடியும். அவர் பல்வேறு தீர்ப்புகளை, முற்போக்கமான தீர்ப்புகளை கூறியிருக்கிறார். அவர் தென்னிந்தியா மட்டுமல்ல மராட்டியத்திலும் போய் 1 முதல் 5 வரை எப்படி இருக்கிறது என்று பார்த்து, அவரவருடைய தாய்மொழியில் தான் அங்கெல்லாம் கற்பிக்கப்படுகிறது, கற்றுக்கொள்கிறார்கள் என்று ஒரு அறிக்கையை அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவரிடம் கொடுத்தார். அந்த அறிக்கையில் அவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், இதை வந்து நான் எல்லா மாநிலங்களிலேயும் ஆய்வு செய்த வகையில் அங்கெல்லாம் இந்த தாய்மொழி கல்வியை வலியுறுத்தி சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, அதுபோல் நீங்களும் ஒரு சட்டம் இயற்றி 1 முதல் 5 வரை கட்டாயம் தமிழ் மொழியிலேயே தான் பயிற்றுவிக்க வேண்டும், மொழி சிறுபான்மையிற்கு அவர்கள் விரும்புகின்ற மொழியில் கல்வி கற்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவான அறிக்கையை கொடுத்தார். துரோகி கருணாநிதி மோகன் அறிக்கையை பெற்றுக்கொண்டு அரசு சட்டம் இயற்றுவதற்கு பதிலாக ஒரு அரசாணை வெளியிட்டு இன்று வரையில் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. தனியார் பள்ளி முதலாளிகள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்று சென்று இன்று வரையில் அது முடியாமல் இருக்கிறது. அன்றைக்கு ஒரு சட்டம் இயற்றி செய்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். அதுபோலவே கருணாநிதி 1971 தமிழர்களுக்கு ஒரு மாபெரும் துரோகம் செய்தார். இடஒதுக்கீட்டில் இதர பல மாநிலங்களிலெல்லாம் அந்த மாநில மக்களுக்குத்தான் இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை. குறிப்பாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எப்படி இருக்கிறது என்றால், இன்று 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. எஸ்சி எஸ்டிக்கு 19, எம்பிசிக்கு 20, பிசிக்கு 30, பாக்கி 31 பகிரங்க போட்டியில் வர வேண்டும். இப்போ இது மற்ற மாநிலங்கள் எல்லாம் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ப வருகிறது. உச்ச நீதிமன்றத்தில் 50% மேலே இடஒதுக்கீடு செல்லக்கூடாது என்று கூறியிருந்தாலும் அதையும் மீறி 69% இடஒதுக்கீட்டை அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் கொண்டு வந்து ஜெயலலிதா அரசமைப்பு சட்டத்தில் இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தினார். கருணாநிதி 71 சட்டநாத கமிஷன் அந்த கொடுத்த அறிக்கை என்பது தமிழ்நாட்டில் தமிழர்கள் அல்லாத பிற மொழியினர், குறிப்பாக தெலுங்கர், கன்னடர், மலையாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இடஒதுக்கீட்டு பிரிவில் அவர்கள் வருகிறார்கள், ஆகவே தமிழர்களுக்கு புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த சட்டநாதன் கமிட்டியை தூக்கி போட்டுவிட்டு இன்று தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிற மொழியினர்கள் தமிழர்களுக்குள்ள இடஒதுக்கீட்டில் வருகிறார்கள். அது எல்லாத்துலேயும் வருது, எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இது 4 வருது. இதில் பெரும்பாலும் இருப்பவர்கள் யார் என்றால் தெலுங்கர்கள் தான். ஆகவே இன்றைக்கு தெலுங்கருடைய ஆட்சி மயமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கோலோச்சு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இன்றைக்கு தமிழர்கள் நம்பிக்கை பெறுவதற்கு தமிழ் தேசிய அரசியல் இன்றைக்கு நாங்கள் எங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் தேசிய அரசியலை தமிழர்கள் முன்னெடுக்க வேண்டும்.
தமிழ் தேசிய அரசியல் மூலமாகத்தான் இந்திய தேசிய அரசியலும் திராவிட அரசியலையும் நாம் கட்டுப்படுத்தி தமிழ் தேசிய விடுதலைக்கு நாம் ஒரு பாய்ச்சல் வேகத்தில் முன்னேறி செல்ல முடியும் என்பதை இத்தருணத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அதுபோலவே சிதம்பரம் தீட்சிதர் விஷயமாக இருந்தாலும் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற எந்த ஒரு பிரச்சனையிலும் திமுக அதிமுக இரண்டும் ஒரு ஓரவஞ்சனை போக்கோடு தான் தமிழர்களுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலேயே தோழர்களே, இன்றைக்கு ஈவே ராமசாமி தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றார். தமிழ் படிக்க வேண்டாம் என்று நான் 40 வருஷமாக சொல்லி வருகிறேன் என்று அவர் 68 பேட்டி கொடுத்தார். அன்று இருந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாம் அதற்கு சரியான கண்டன உரை தெரிவிக்கவில்லை. ஈவே ராமசாமிக்கு தமிழை பற்றி என்ன தெரியும், தமிழரை பற்றி என்ன தெரியும், தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும்? அதே போல ஈவே ராமசாமி மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டிய பகுதிகளை கேரளத்தோடு சேர்ப்பதற்கு ஒரு அன்றைக்கு ஒத்துழைப்பாக இருந்தார். அன்றைக்கு சிலம்பு செல்வர் மாப்பூசி தான் அந்த போராட்டத்தை, வடக்கெல்லை போராட்டத்தை நடத்தினார். இங்கே தெற்கெல்லை போராட்டத்தை நடத்தினார்கள். ஆகவே ஈவே ராமசாமியினுடைய ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பனர் பிராமணர் எதிர்ப்பு என்பதெல்லாம் ஒரு வேஷம், ஒரு சூழ்ச்சி. எதிலேயுமே அவர் உறுதியாக நின்றதில்லை. அவருடைய அந்த தமிழ் தமிழர் தமிழ்நாட்டிற்கு செய்த துரோகம் என்பது மன்னிக்க முடியாத ஒரு துரோகம். ஆகவே தமிழ் தேசிய அரசியலை முன்னிலைப்படுத்த, தமிழ்நாட்டின் இறையாண்மை நிலைநிறுத்த முதலில் நாம் வீழ்த்த வேண்டிய திராவிட இயக்க அரசியலைத்தான். ஏனென்றால் திராவிட இயக்க அரசியல் தமிழ் தேசிய அரசியலுக்கு துரோகம் இழைத்திருக்கிறது. ஆரிய அரசியல், ஒன்றிய அரசியல், பகை அரசியல், துரோகியை வீழ்த்த வேண்டும். அந்த அடிப்படையில் திராவிடர் கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் குறிப்பாக ஈவே ராமசாமி, அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்களை நாம் தோளுரித்து அவர்களை வீழ்த்தியாக வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கடந்த 57 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு அதிகப்படியான கேடுகளை செய்தவர்களில் முதன்மையானவர் கருணாநிதி, இரண்டாவது ஜெயலலிதா. கருணாநிதி உரிமைகளை எல்லாம் இழந்தார். ஜெயலலிதா குடிமக்களை எல்லாம் குடிக்க வைத்து பள்ளிகளில் எல்லாம் எல்கேஜியில் இருந்து ஆங்கில வழியில் பயிலலாம் என்று ஒரு அரசாணை பிறப்பித்தார். ஆகவே அதிக கேடுகளை செய்தவர் கருணாநிதியும் எம்ஜிஆரும் ஆவார்கள். இந்த இருவரையும் தோற்கடிக்கக்கூடிய சூழலில் இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் என்று சொல்லி தமிழர்களை கேலி கூத்தாக்கிறார். திராவிட மாடல் என்றால் என்ன என்பதற்கு நாங்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறோம். நான் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறேன். திராவிட மாடல் என்றால் தமிழுக்கு கேடு, தமிழருக்கு துரோகம், தமிழ்நாட்டிற்கு ஊழல், இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்பது எங்கெங்கும் ஊழல். இப்போ செந்தில் பாலாஜியை ஈடி கஸ்டடியில் கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த வழக்கில் அவர் வாய் திறந்தால் ஸ்டாலின் குடும்பமே உள்ளுக்கு போகும். ஏற்கனவே இவருக்கு பல வகையில் உதவி செய்தவர்கள் எல்லாம் நேரடி விசாரணை என்று அழைப்பவர்கள் முழுது அவர்கள் அண்ணா நகர் ரமேஷாக இருந்தாலும் சரி, சாதிக் பாட்சாவாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் தற்கொலை செய்து கொண்டதெல்லாம் இந்த குடும்பத்தின் சதி வேலைகளில் ஒன்று என்பதை நாம் அறிய வேண்டும். இன்றைக்கு ஊழ்வினை மெல்ல வந்து உறுத்தும் என்று சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு அது அண்ணா இது செந்தில் பாலாஜி வடிவத்தில் வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது தமிழர்களுக்கு, தமிழுக்கு, தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து துரோகத்தை வஞ்சகத்தை செய்யக்கூடிய ஒரு அரசாக தான் இருக்கிறது. காவிரி நீர் பிரச்சனையிலே ஜூன் ஜூலையிலே 40 டிஎம்சி தண்ணீர் நமக்கு தர வேண்டும். ஜூன் மாத ஒதுக்கீடு 9 டிஎம்சிலேயே 2.75 டிஎம்சி தான் கொடுத்திருக்கிறார்கள். ஜூலை மாதம் இன்றைக்கு தேதி 15 ஆகிறது. இன்று வரையில் எந்த இதுவும் இல்லை. எதையும் கேட்டு பெறுவதற்கு திராணியும் தகுதியும் இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக ஒரு வெட்கி தலை குனிந்து அவரே வெளியேறினால் ஓரளவு நல்லது. ஆனால் அவரெல்லாம் வெளியேற மாட்டார்கள். அவர்களை மக்கள்தான் வெளியேற்ற வேண்டும். குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலை முன்னிலைப்படுத்தக்கூடிய தமிழ் தேசியர்கள் தான் வெளியேற்ற வேண்டும். இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு மக்கள் இயக்கமாக, ஒரு மாபெரும் ஆற்றலாக எழுந்து வருகின்ற இத்தருணத்தில் நாம் எல்லாம் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உறுதிமொழி என்னவென்றால்,
தமிழுக்கு ஆரியம், பிராமணியம், திராவிடம் இவையெல்லாம் பகை என்ற அந்த புரிதலோடும், அதேபோல நாம் இந்த விடுதலையை எப்படி சாதிப்பது, இந்த இறையாண்மையை எப்படி நிலைநிறுத்துவது என்பதை காலப்போக்கில் நாம் அதை முடிவு செய்து கொள்ளலாம். ஈழத்தில் ஏற்பட்ட அந்த கரிவேந்திய போர் முறையானாலும் சரி, தமிழ்நாட்டில் தொடர் தமிழரசன் மேற்கொண்ட அந்த கரிவேந்திய போராட்ட முறையானாலும் சரி, இன்னும் பல்வேறு முறைகளானாலும் சரி, அதை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம். மார்க்ஸ் குறிப்பிடுவது போல நீங்கள் எப்படிப்பட்ட ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதை உங்கள் எதிரியே தீர்மானிக்கிறான் என்று குறிப்பிடுவார். அதுபோலவே நாம் அந்த விடுதலைக்கான பாதையை நாம் அவ்வப்பொழுது இருக்கிற சூழலுக்கு ஏற்ப முடிவு பண்ணிக்கொள்ளலாம். அதுதான் சரியாக நடைமுறையாக. அதற்கு ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்கிறேன். இன்றைக்கு தூத்துக்குடியிலே போராடிய, ஸ்டெர்லைட் ஆலையை எடுத்து போராடிய போராளிகளை எல்லாம் எடப்பாடி அரசாங்கம் சுட்டு கொன்றது. எதனால்? நம்மிடத்தில் கருவி இல்லை, அவனிடத்தில் கருவி இருந்தது, அதனால தான் சுட்டுக் கொண்டா. இல்லை என்றால் சுட்டுக் கொண்டிருக்க முடியாது. ஆகவே இந்த போராட்டம் நமக்கு கற்றுத்தருகிற படிப்பினைகளை கற்றுணர்ந்து தமிழ்நாடு விடுதலைக்கு முழுமூச்சாய் உழைப்பது என்பதுதான் சரியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.